பெருமாளுக்கு என்ன நட்சத்திரம்? திருவோணம். திருவோணம் நட்சத்திரமா? நீங்க சேந்தமா சொல்லுங்கம்மா, பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரம். பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோணம் நட்சத்திரம்ன்றது என்ன வகையான குணாதிசயங்கள் இருக்கும்? அந்த திருவோண நட்சத்திரக்காரவங்க எப்போதுமே நல்ல ஹோலியா இருப்பாங்க, நல்ல மத நம்பிக்கை உள்ளவங்க, கோயிலுக்கு போறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த பெருமாளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சிவனுக்கு என்ன நட்சத்திரம்? சிவனுக்கு வந்து மறந்து போச்சு, சிவனுக்கு திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரம். அதான் அந்த மார்கழி திருவாதிரையில உங்களுக்கு விசேஷமா நம்ம கொண்டாடுறோம். திருவாதிரை நட்சத்திரம் எப்போதுமே கொஞ்சம் குழப்பவாதிகள், அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கும். மற்றபடி அவங்க வந்து பயங்கர புதனாதிக்கம் பெற்றதுனால நல்ல இன்டெலிஜென்டா இருப்பாங்க, நல்ல கல்வி, நல்ல உயர்வு, நல்ல படிப்பு, மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மகாலட்சுமிக்கு உத்தர நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரம் உள்ளவங்கெல்லாம் நல்ல கோடீஸ்வரங்களாகவும் நல்ல ஒரு பணங்காசு உள்ளவங்களாகவும் நல்லாவே இருப்பாங்க. உத்தரம் வந்து பெண்களுக்கு இருந்ததுனாக்க மகாலட்சுமியோட அருள் நல்லா கிடைக்கும். இருக்கிறதுலயே மோசமான நட்சத்திரம்னா இருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இப்ப 2021ல எந்த நட்சத்திரக்காரங்க உச்சத்துல இருப்பாங்க? எந்த நட்சத்திரக்காரங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், இந்த மூணு நட்சத்திர ரிஷப ராசியில வருது. இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. முருகனுக்கு கிருத்திகை. அந்த முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வகையான குணாதிசயங்கள் வச்சிருப்பாங்க? கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க எப்போதுமே ரொம்ப ஒரு சாதுவா, ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா, பல பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க தங்களுக்காக வாழாம பரத்தியாருக்காகத்தான் வாழ்வாங்க. விநாயகருக்கு என்ன நட்சத்திரம்? விநாயகருக்கு அந்த சதுர்த்தி திதியத்தான் நம்ம கொண்டாடுறோம். அதுலயும் சங்கடகர சதுர்த்தி தான் ரொம்ப விசேஷம். அதுல சங்கடகர அப்படின்னாலே சங்கடங்களை நீக்குபவர். அந்த சதுர்த்தியை நம்ம கொண்டாடும் போது வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்கள்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகும். சக்திங்கிறது உங்களுக்கு இந்த நட்சத்திரம்னு ஒரு ஆவாகனம் பண்ணாம இருக்காங்க. பெண் தெய்வங்களுக்கு நட்சத்திரமே இல்லையா? நட்சத்திரம் எல்லாம் இருக்கு, ஆனா பெருசா இந்த நட்சத்திரத்தெல்லாம் அவளை கொண்டாடணுங்கிறது இல்லாம தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இது ஏற்படுத்துறாங்க. துர்கை அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஆடி வெள்ளிக்கிழமை துர்கைக்கெல்லாம் ரொம்ப, தை வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப விசேஷம். இப்போ துர்கைன்றது வந்து ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் சொல்றேன் இல்லைங்களா? சிவதுர்கைதான் கொஞ்சம் ஆக்ரோஷமானது. அது கால பார்த்தாக்க இந்த அசுரனை வென்ற மாதிரி கால போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து ராகு காலத்துல அதை வணங்கும் போது நம்ம நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். துர்கை வந்து ராகுவோட அம்சம். ராகு போறலைன்னாலோ, ராகு தசை நடக்கிறவாளோ துர்கையை வந்து அதிதேவதையா நம்ம இது பண்ணலாம். துர்கையை அதிதேவதையா கொண்டாடுறவாளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை வரணும்னு நினைக்கிறவங்க துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்துல இருக்கலாமா இல்ல வெள்ளிக்கிழமை ராகுகாலத்துல பூஜை பண்ணலாமா? வெள்ளி ராகுவாலம் தான் ரொம்ப விசேஷம். செவ்வாய் ராகுவாலத்தோட வெள்ளி ராகுவாலம் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு அம்பாளுக்குமே துர்கைக்குமே செவ்வாய் வெள்ளி தான் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கு உங்களுக்கு மங்களவாரனே பேரு, அதுதான் ரொம்ப விசேஷம். மஞ்சள் நிறத்திற்கும் அம்மனுக்கும் என்ன சம்பந்தம்? மஞ்சள் நிறம் வந்து பாத்தீங்கன்னாக்க குருவோட நிறம். மஞ்சள் நிறம் குரு அருள் கிடைக்கணும்னாக்க மஞ்சளை உபயோகிங்க சொல்லுவாங்க, மஞ்சள் துண்டோ மஞ்சள் வேட்டியோ. அதனால ஒரு அருள் கிடைக்கிற இவாளுக்கு மஞ்சள் ரொம்ப விசேஷம். ஏன்னா அது குருவோட கலர், மஞ்சள்ங்கிற கலர் வந்து குரு அம்சம். இப்போ
இப்ப தீபத்திலே வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் போடுவாங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுவாங்க, எள் தீபம் போடுவாங்க, எதுக்கு பவர் உண்டுமா? நீங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் போட முடியாதவங்க போடலாம், நெய் தீபத்துக்கு வசதி இருக்கவங்க போடலாம். எள்ளு தீபங்கிறது ஒன்லி நவகிரகங்கள்ல சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் போடணும், மற்றபடி வாழ்கிற தெய்வங்களுக்கு எள்ளு தீபம் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த மண் அகல் விளக்கு சரிங்களா, அப்புறம் எரமிச்சம்பழம், மண் அகல் விளக்கு, எரமிச்சம்பழத்துல விளக்கேற்றது, தேங்காய் விளக்கேற்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? மண்ணகல் விளக்குல ஏத்துறது ரொம்ப சிறந்தது, மண்ணகல் தான் ரொம்ப சிறந்தது. இப்பெல்லாம் எலுமிச்சம்பழ விளக்க யாரும் பெருசா இது பண்றது இல்லை, அதனால பெரிய பலன்கள் கிடைக்கிற மாதிரி யாரும் சொல்றது இல்லை. மண்ணகல்ல நல்லெண்ணையோ நெய்யோ ஊத்தி ஏத்துறது எந்த தெய்வத்துக்கும் ஏற்றது. தேங்காய் விளக்கு ஏத்துறது என்னதுக்குன்னு கேட்டேனாக்க, அந்த தேங்காய் வந்து சில தெய்வங்கள் பேசுற ஒரு இது சக்தி இருக்கு, அதனாலதான் குடும்பம் நிலவடுறதுக்கு குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் தீர்றதுக்கு வேண்டின்னு தேங்காய் விளக்கு அம்பாளுக்கெல்லாம் ஏத்துறாங்க. வாராய்க்கு தான் தேங்காய் விளக்கு ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பணம் கொடுக்க கூடாது வாங்க கூடாதுன்றாங்க, ஏன் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குமா? அது வெள்ளியும் செவ்வாயும் எப்படின்னாக்க மகாலட்சுமிக்கு அம்பாளுக்கெல்லாம் உரிய தினம், அப்ப மகாலட்சுமியோட இதுதான் பணம் உங்களுக்கு, அதனாலதான் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கூட கோயில்ல கூட வேண்டிட்டு வருவாங்க, நான் இது பண்றேன் அது பண்றேன்னு. ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலை நடந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துட்டாங்கன்னா அந்த அம்மன்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில அதை ஞாபகப்படுத்தும், ஞாபகப்படுத்துமா இல்லாட்டி அதை வாங்கிக்குமா? ஞாபகப்படுத்தி கண்டிப்பா வாங்கிக்கும், அம்பாள் விடவே விடாது. உங்களுக்கு கனவுல வந்தோ இல்ல யார் மூலமா சொல்லியோ ஐயோ அன்னைக்கு வேண்டிட்டமே நம்ம பண்ணலையேங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவங்க கண்டிப்பா அதை செலுத்திடுவாங்க. கடவுளுக்கு மன்னிக்கிற குணம் தான் உண்டே தவிர தண்டிக்கிற குணம் கிடையவே கிடையாது. அவர் மனிதர் இல்லை, மனிதனுக்குத்தான் எல்லா உணர்ச்சிகள் எல்லா தண்டனைகளும் உண்டு. அவர் ஆனா நீ கெட்டது செஞ்சேன்னா தண்டனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு, அதுலதான் தண்டிப்பாரு தவிர பூலோகத்துல ஒண்ணு அவர் தண்டிக்கிறதுல பொறுத்து நீ திருந்துவியான்னு தான் அவர் யோசிக்கிறார். இப்ப நாங்க சமீபத்துல எடுத்த வீடியோக்களோட பதிவுகள்ல அதிகமா மகா பெரியவா தெரியுறா, அதுக்கு நாங்க போற இடங்கள்ல ஏதோ ஒரு வகையில வர்றாரு. என்ன இது நாங்க பண்ண புண்ணியமா சொல்ல இதுவரையில நீங்க மகா பெரியவாள துதிச்சிருக்கலா? காலடிக்கு போயிருக்கீங்களா? போல காஞ்சிபுரத்துக்கும் போனதில்லை. பட் எனக்குமே ஒரு நாள் திடீர்னு தான் வந்தார் மகா பெரியவர், திடீர்னு அது வங்கி வச்சிருக்கேன் பாருங்க, திடீர்னு பெரியவரே தூக்கின்னு வந்தாங்க. நான் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு பெரியவர்னா உயிரோட இல்லை சிலை பெருசா பண்ணி அங்கே வைக்க போறேன், அதை எங்கள் ஆத்துலேயே எடுத்துன்னு வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு சாதம் போட்டு பெரியவர் துதியெல்லாம் நாங்கள் பாடினோம். எனக்கு வந்து முத நாள் தான் தெரிஞ்சது அவர் வீட்டுக்கு வருவார்னு. நான் கேட்ட போது அவர் என்ன சொல்லிட்டாருனா, தெரியலம்மா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு போவாருங்க, அவர் வருவாரா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவரே கூப்பிட்டு அவர்கிட்ட நான் உத்தரவு கேட்டேம்மா உங்க அத்துக்கு வரேன்ட்டாரு, நீ கவலைப்படாத. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க அட்ரஸ் அனுப்ப சொன்னீங்க அனுப்பிச்சேன், ஆனா செகண்ட் ஃப்ளோருங்கிறத டைப் பண்ண மறந்துட்டேன், அதனால நீங்க பெரியவர் செகண்ட் ஃப்ளோரெல்லாம் தூக்க முடியாதுன்னு உங்க அத்துக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், நான் ஒரு கேன்சர் பயசென்ட்டு நான் அழுதுடுவேன் அப்படின்னம்மா. பெரியவர் வரேன்னா நீ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது தெரியாமையா அவர் வரேங்கிறாரு, அவர் வரேன்ட்டாரு, நீ 13வது மாடியில இருந்தாலும் அவர் வருவார் விடு கவலை அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோருக்கும் தூக்கி வந்தாங்க.
என்னாக்க உங்களுக்கு அந்த பெரியவர்னால ஏதோ ஒரு நன்மை நடக்க போறது, அதைத்தான் இண்டிகேட் பண்ற. அனுஷத்துக்கு தான் எல்லா பக்கமும் இங்க ஒரு ஆத்துல கூட வச்சு பூஜை பண்றா, அனுஷத்துக்கு தான் பண்றா, அவரோட நட்சத்திரத்தை தான் கொண்டாடுறான். அனுஷ நட்சத்திரங்கிறது மகா பெரியவா பிறந்த நட்சத்திரம், அது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் கூட. அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மகா பெரியவாளோட ஆசி கண்டிப்பா உண்டு.